हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अदर न्यू वीडियो। सो इतना पीसपा अभी टाइटलों तमिल पाती नम चेन्नई रोम सैडा न्यूस अनौंस पड़ा सो अभी वीडियो पाक मिलाम हैदराबाद इन फारिन सैन अनौंस पड़ा अदक जमशेदपूर इन सैनिंग अनौंस पड़ा सो डीटेलसा वीडियो नम्बर पाँचिक्ला वीडियो कुछ इंट्रस्टिंग सो स्पा वीडियो कड़ी वाई फुला पाँग पाक चेल पड़ी मांगा लाइक सब्सक्राइब बेल आना प्रेस पड़ेंगे इंवा वीडियो को सर ओके फ्रेंड्स फर्स्ट नंबर एंत न्यूस पाकपो अब पाती नम चेन एफ सी रे अफिशियल अनौंसमेंट अभी विटा पाती प्लेयरो रिलीस न्यूसा पाता विटे यार अब पाता जेजे अपरा लूसान कोयान पाती अफिशियल रिलीस पड़ी आना लूसान कोयान पाती मुंत नईटे पाता इंस्टाग्राम पटा टैंक अब जेजे नीटा सो जेजे न्यूस वर्ग नम फैंस उमे पाता फील पड़ आरमचा ऐसा कीसन पाता नम टीम विरा இப்போ நம்ம டீம்ல இல்லாத போது பாத்தீங்கன்னா உண்மையில எல்லாருக்கும் கொஞ்சம் சோகமா தான் இருக்காங்க. ஆனா இந்த நியூஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்ததாம். அதாவது கோயானும் இருக்கட்டும் இல்ல ஜேஜாவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் ரீடைன் பண்ண போறது இல்ல அப்படி சொல்லி நம்ம ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நானும் பார்த்தனா வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி மார்க்கஸ் வந்து ட்விட்டர்ல ஜேஜே ரீடைன் பண்றதுக்கு சான்ஸ் கம்மி. அதே மாதிரி லூசான் கோயான் பதில ஒரு புது சென்டர் பேக் தான் வருவார் அப்படி சொல்லிந்தாரு. இப்போ அதே மாதிரி நடந்துருக்கு. ஜேஜே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, லூசான் கோயான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ லூசான் கோயானோட ரிலீஸ் நியூஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ்க்கு அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தல. அதே மாதிரி ஜேஜேவோட நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பாக்ட் அப்படிங்கறது ஏற்படுத்திருக்கு. ஏன்னா நேத்தி சோஷியல் மீடியா திறந்தாலே பார்த்தீங்கன்னா ஜேஜேவோட நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுவா இருந்துச்சு. சோ நம்ம ஃபேன் கிளப் அந்த பீஸ்டன் ப்ரூஸா இருக்கட்டும் இல்ல சூப்பர் மச்சான்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு போஸ்ட் போட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருந்தாங்க அவங்களோட லவ்வை. சோ இதுக்கு மேல நம்பர் 12 அப்படிங்கிற ஜெர்சியா யார் வந்து போட போறா அப்படிங்கறத தான் இப்ப எல்லாருமே கேள்வி. சோ நல்ல பிளேயர் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வருவாங்க. ஏன்னா இப்ப நல்ல நல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. அமன் சேத்ரியா இருக்கட்டும், ரஹீம் அலியா இருக்கட்டும். சோ இப்ப இவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்பு கிடைக்க போகுது. அதுல நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா ஜேஜேவும் இதே மாதிரி தான் வந்தாரு, ஒரு புது பிளேயரா. இப்ப அவரு இந்த மாதிரி ஒரு வந்து நிக்கிறாரு. இதே மாதிரி நம்ம இன்னொரு பிளேயரை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுதல் படுத்த வேண்டாம். ஏன்னா வேற வழி இல்ல. சோ இப்ப அவர் எந்த டீம் போவார் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்கிற கேள்வி. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் போறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் அதிகம். ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா ஐ லீக்ல ஒரு பெரிய கிளப், இப்ப ஐஎஸ்எல் குள்ள வந்திருக்காங்க. சோ அதனால அந்த கிளப்புக்கு போறதுக்கு சான்ஸ் அதிகம். அதே மாதிரி ஜம்ஷத்பூர் போறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா அங்கேயும் ஒரு ரூமர் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அது எந்த அளவு கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஈஸ்ட் பெங்கால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல கிளப் தான். அங்க போவார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த ரெண்டு நியூஸ் தான் நேத்து வந்து சென்னை எஃப்சி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மாசி சைகானி பாத்தீங்கன்னா இப்ப ஜம்ஷத்பூர் போக போறதா ஒரு ரூமர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சோ இது சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேல் நவ் தான். சோ இவங்க நம்பலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்பலாம். சரி, இப்ப மாசி சைகானி ஏன்பா இப்ப ஜம்ஷத்பூர் வந்து அப்ரோச் பண்றாங்க, இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே கேக்குறாங்க. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா போன அந்த அளவுக்கு சரியா பர்ஃபார்ம் பண்ணல. சரியா பர்ஃபார்ம் பண்ண பிளேயரை இப்போ ஏன் இன்னொரு டீம் வந்து சைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி. என்னதான் அவர் வந்து ஒரு சீசன்லாம் பர்ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கு முந்தின சீசன் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதாவது நம்ம டீம்ல விளையாடுறதுக்கு முன்னாடி அபினி தாக்கா அப்படிங்கிற ஒரு கிளப்ல ஆட்டிருந்தாரு. அங்கே அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் தான் நம்ம சென்னை அவர் சைன் பண்ணோம். நம்ம சென்னைக்கு வந்த பிறகு அவர் பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஜம்ஷத்பூர் போன பிறகு அவர் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் நம்மளால 100% ஷோர் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி 50-50 சான்ஸ் இருக்கு அவர் வந்து திரும்பி கம்பேக் கொடுக்கறதுக்கு. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இவர உண்மையில ஜம்ஷத்பூர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா. ஸோ அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இவர் ஜம்ஷத்பூர்ல போய் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டிபி ரகனேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜம்ஷத்பூர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து இவரை சைன் பண்ணோம்ப்பா அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல் லவ் தான். கேல் லவ் தான் பார்த்தீங்கன்னா டிபி ரகனேஷ் வந்து ஜம்ஷத்பூர் வந்து சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இது வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது உண்மையில் நல்ல விஷயம் தான் நம்ம ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளுக்கு கோல் கிடைக்கும்ல. ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஸோ மாசி சேகானி நியூஸும் பார்த்தீங்கன்னா இப்போ கேல் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு நாள் அதுவும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து நினைக்கிறேன். பார்ப்போம் அதுவும் பற்றியும். ஸோ இப்போ டிபி ரகனேஷ் வந்திருக்கிறது உண்மையில் நல்ல விஷயம் மற்ற டீம் பொறுத்த வரைக்கும். ஜம்ஷத்பூர் நல்லதோ இல்லையோ மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது உண்மையில் நல்ல நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஹிஸ்ட்ரியை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அவங்களோட இன்னொரு ஃபாரின் சைனிங்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நேத்தி. ஸோ அது யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா லூயிஸ் சாஸ்ட்ரே அப்படிங்கிற ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா 34 ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் வந்து என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி இவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இவருக்கு வந்து 1 year டீல் தான் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வந்து கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் நம்ம இந்தியன் கிளப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத ஃபாரின் பிளேயருக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்தியன் பிளேயருக்கே இப்போ தான் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவரோட கெரியர் பார்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டில் தான் அதிகமான டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இவர் கெரியரில்.
இவர் வந்து பார்சலோனாவோட அண்டர் 18 டீம்ல விளையாண்டுருக்காரு, அவர் அண்டர் 19 டீம்ல விளையாண்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்சலோனா பி டீம்ல விளையாண்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெயினில் இருக்க தேர்ட் டயர் ஃபோர்த் டயர் லீக்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளையாண்டுருக்காரு. இவர் கடைசியாக விளாண்ட லீக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைப்ரஸில் இருக்க ஃபர்ஸ்ட் டயர் லீக்லாம் விளையாண்டுருக்காரு. இப்போ நம்ம ஐஎஸ்எல்குள்ளே வந்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இவரோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மிட்ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா இவரோட பொசிஷன். ஆனால் டிஃபென்சிவ் மிட்ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அக்யூரேட்டாக தெரில இவரோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி. சில பேர் சென்ட்ரல் மிட்ஃபீல், சில பேர் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹைதராபாத் வந்து சீசன் இவர் எந்த பொசிஷன் இறக்கி வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மேட்ச் பார்த்தா போதும், அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் இவர் என்ன மாதிரி பிளேயர், இவர் என்ன மாதிரி பொசிஷன் விளையாடுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நம்ம கொஞ்ச நாள் வைப் பண்ணி பார்த்தா தான் இவர் வந்து என்ன மாதிரியான பிளேயர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஸோ டவுட் வச்சுன்னா எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் கொடுப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நான் இந்த மாதிரி இன்னொரு புது வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை.